நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி என் பெண்மேடை நான் கல்பனா வந்தாச்சு. நம்ம பெண்மேடை நிகழ்ச்சியோட சிறப்பம்சம் உங்க எல்லோருக்கும் தெரியும், பெண்களுக்கான மட்டுமையான முழுக்க முழுக்க ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அப்படின்றது நான் தினந்தோறும் சொல்லிட்டு இருக்கேன். காலர்ஸும் இன்னைக்கு வந்து பேச போறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு உங்களுக்காக நான் கொண்டதற்க தலைப்பு அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்புன்னு சொல்லலாம். இன்னைக்கு பேச போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய உடற்பயிற்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு காலகட்டத்தில் அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் இன்னைக்கு பேச போகிறோம். அண்ட் அதை தொடர்ந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, இன்னைக்கு எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற ஒரு டாபிக் வச்சு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியை நான் சொல்ல போகிறேன். அண்ட் கேளுங்க. அண்ட் இப்போ காலர் வந்தாச்சு நினைக்கிற பேசலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம் மேடம். நானும் அதாவது என்னன்னா, பெண்கள் வந்து மேடம் மேரேஜ்க்கு அப்புறமும் சரி மேரேஜுக்கு முன்னாடியும் சரி, நமக்கு ஸ்கூல் லைஃப்ல இருந்தே பெண்கள் குழந்தைகளுக்கு நம்ம வந்து உடற்பயிற்சி எவ்வளவு முக்கியத்துவம், எவ்வளவு எந்த அளவுக்கு சாப்பிடுறோமோ இன்டேக் ஃபுட்டு, அந்த அளவுக்கு உடற்பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா சாப்பிட்ட உணவுகள் எல்லாமே இந்த கலோரிஸ் எல்லாம் லெட் அவுட் ஆயினாத்தே நம்ம மைண்டும் மனசும் ரொம்ப ஃப்ரீயா என்ன டக்கு டக்குன்னு எந்திரிக்க முடியும், கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும், வேலை செய்ய முடியும், உடல் ஆமா பிளெக்சிபிளா வச்சிருந்தா தான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்க முடியும் மேடம். எந்த நோயும் நம்ம பக்கத்துல அண்டவே அண்டா. ஒரே ஒரு விஷயம், அன்னைக்கு காலகட்டத்துல எப்படி இருந்தாங்க மக்கள், இன்னைக்கு காலகட்டத்துல எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க. அத சொல்றீங்க மேடம். உடற்பயிற்சின்றது அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்றது அப்படின்னு எல்லாம் கிடையாது. உட்கார்ந்து அம்மி அரைக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த அம்மி ரெண்டு உருளையும் உள்ளங்கையில படணும் மேடம். இந்த உள்ளங்கையில பட்டு இப்படி இழுத்து அரைக்கும் போது பாத்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகி ரொம்ப பிரிஸ்கா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி காலுல வந்து செருப்பு போடாம நீங்க நடந்து பாருங்க, தூரத்துல உள்ளங்காலும் உள்ளங்கையும் எந்த அளவுக்கு வந்து வார்ம் அப் இருக்குதோ, லட்சக்கணக்கான நரம்புகள் இந்த உள்ளங்கையிலையும் காலையும் வந்து ஜாயிண்ட் ஆகுறதுனால அது எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகி இம்யூனிட்டி பவர் அதிகமா கிடைக்கும் மேடம். அது வந்து அந்த மாதிரி வேலை செய்யும் போதும் வீடை புனிஞ்சு பெருக்கும் போது நம்ம நினைக்கிற ஒவ்வொரு விஷயமும் வீட்டு வேலைகள், அந்த காலத்துல ஆடு மாடு இது பண்றதுன்னு வெறுங்கால நடந்து போறது, அம்மியா இருக்கிறது, ஆட்டு உரல ஆட்டும் போது இந்த ரெண்டு ஷோல்டரும் அப்படியே மசாஜ் ஆகி லங்ஸ் எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், ஹார்ட் ரொம்ப நல்லா ஹார்ட் பீட் ஆகும், எந்த ப்ராப்ளம் வராம இருந்தாலும் கொலஸ்ட்ரால் எல்லாம் லெட் அவுட் ஆகி உடம்பு ஃப்ரீயா லேசா, அந்த காலத்துல எந்த நோயுமே கிடையாது. அதே மாதிரி தயவு செஞ்சு யாருமே அரிசி ஃபுட் சாப்பிடாதீங்க. நம்ம தானியங்களை எல்லா தானியத்தையும் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் ஊற போட்டு அதை ஆட்டி தோசை சுட்டு வளர்த்துட்டு அந்த மாதிரி வெரைட்டியா சாப்பிடுங்க. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்களேன். நம்ம எவ்வளவு தூரம் எப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நம்ம அந்த சாப்பிட்ட கழிவுகளை வெளியேற்றணும். என்னென்ன ஆசைப்படுறோமோ அத்தனையும் சாப்பிடலாம். அதுக்கான ஒரு வொர்க் அவுட் பண்ணும் போது சில விஷயங்கள் வந்து நம்ம எது வேணா சாப்பிடலான்றீங்க. ஓகே, எனவே ரொம்ப ரொம்ப நன்றிமா, ரொம்ப அழகான விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி காலில் ஸ்லிப்பர் போடாமல் நடந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப முழுக்க முழுக்க ஒரு உண்மையான விஷயம் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலில் ஸ்லிப்பர் போடாமல் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நரம்புகள் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஈவன் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்ட்ராங் உடம்பு ரீதியாகவும் சரி காலுக்கு ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் வெறும் காலில் நடக்கும்போது. ஸோ வாக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் ஷூ அப்படின்ற ஒரு விஷயம் போடுவாங்க. ஷூலாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி வெறும் காலில் நடக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்றது ஒரு யோகா புத்தகத்திலையும் அண்ட் யோகா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நான் படிக்கும் போது இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க புவனேஸ்வரிமா. அண்ட் அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம் மேடம். நான் பேசுறேன் இல்லிவாக்கத்துல இருந்து. அபிராமிமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஹலோ, நான் வில்லிவாக்கத்துல இருந்து ஸ்ரீதேவி பேசுறேன். ஸ்ரீதேவி, ஓகே ஓகே, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. மன்னிக்கவும், தெரியாம தப்பாக சொல்லிவிட்டேன். என்ன தப்பு இல்ல. எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு? இன்னைக்கு நாள் நல்லபடியா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு. முதல் நாள் நேத்து பாக்கல நம்ம பெண் தோழிகள் எங்களெல்லாம். ரைட் ரைட். இன்னைக்கு ஷோட டாபிக் பாத்தீங்களா?
ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தீங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கருத்துக்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். இப்ப அடுத்த கால லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம் கனகா. கனகம்மா எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீட்டுல எல்லாரும் நலமா? எல்லாம் நல்ல சுகம்தான். அண்ட் இன்னைக்கு தலைப்பு பாத்திருப்பீங்க, சொல்லுங்கம்மா. பாத்தேன் கல்பனா, சொல்லுங்க. ரொம்ப நம்ம பேச வேண்டிய தலைப்பு தான். கண்டிப்பா. அதாவது பெண்களுக்கு, ஆண்களை விட பெண்கள் வந்து இந்த டெலிவரி நம்ம வந்து அட்டன் பண்ற மாதிரி, அதனால இடுப்புல சதை போட்டுறது, தொப்ப வச்சிருது. ஐயோ, ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் இல்ல அது பெண்களுக்கு? அதுக்காக டிப்ஸ் குடுக்கறீங்களா? ஆமா, அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா, நம்ம வந்து அம்மா வந்து சாப்பாடு நிறைய அந்த ஃபுட்ஸ் கொடுப்பாங்க, தாய்ப்பால் சுரப்பணும் அப்படி இப்படின்ட்டு, அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நம்ம வேலை, கொஞ்சம் நடக்கிற வேலை, பெட்டிலே படுத்து இருக்க கூடாது. அம்மா படுத்துரு படுத்திருப்பாங்க, அவங்க 7-8 பிரசவம் பார்த்து அவங்க மிலிட்டரி மேல் மாதிரி நடப்பாங்க, நம்மள வந்து படுத்துரு படுத்துரு அப்படிம்பாங்க. அதுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடாது, சின்ன சின்ன வேலைகள் செய்யணும். அப்புறம் அந்த டெலிவரி ஆன பிறகு யோகா பண்ணலாம், அந்த கொஞ்சம் 2-3 மாசம் கழிச்சு யோகா பண்ணலாம். அதுக்குன்ட்டு சாப்பாட்டுலயே நம்ம எதையுமே குறைக்க முடியாது, ஏன்னா தாய்ப்பால் வேற நம்ம குடுக்கறோம். அதனால நம்ம சாப்பாட வந்து நம்ம குறைக்கவே கூடாது, நல்லா சாப்பிடணும், நல்லா வந்து கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் இதெல்லாம் ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுக்கணும். ஏன்னா வந்து நமக்கு நிறைய வந்து தாய்ப்பால் குடுக்கறப்ப ரத்தமும் நிறைய, கண்டிப்பா நம்ம வந்து எனர்ஜி வந்து நிறைய, இந்த டெலிவரி டைம்ல எனர்ஜி நமக்கு நிறைய வந்து வெளியேறிது. ஆனா அது வந்து நம்ம வந்து ஃபுட்ஸ் வந்து நல்ல ஃபுட்ஸ் எடுக்கணும், உயரத்துக்கு ஏத்த அந்த வெயிட் எடுத்துக்கணும் அப்படின்னா என்னோட முக்கியமான கருத்து. ஓகே, ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நன்றி லைனுக்கு வந்து பேசினதுக்கு. அண்ட் டெலிவரி டைம் அப்படின்னு பாக்கும்போது, குழந்தைகள் பிறந்த பிறகு பாத்தீங்கன்னா, அந்த வயிறு பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய சதை போடும், அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது சாப்பிடுறது அப்படின்றது கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா பிரெக்னன்சி ஆன பிறகு கொஞ்சம் வேலைகளும் கொஞ்சம் செஞ்சா நம்ம உடல் வந்து கொஞ்சம் ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்க முடியும், மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றத அவங்களோட கருத்தா பதிவு செஞ்சிருந்தாங்க. அண்ட் அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். வணக்கம் பெண்மேடை. ஓகே, அண்ட் காலர் வந்தாச்சு, பேசலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம், லைன்ல இருக்கீங்க? யார், எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் வந்து பிரியதர்ஷினி, சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, உங்க பேர் ஒரு தடவை உங்க பேர் சொல்லுங்க. பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி, ஓகே. என்ன படிக்கிறீங்களா? ஆ, எத்தனை படிக்கிறீங்க? எத்தனை படிக்கிறீங்கம்மா? பிரியதர்ஷினி. ஓகே பிரியதர்ஷினி, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா, டிவியை பார்த்து பேச கூடாது, ஓகேவா? படிக்கிறீங்களா? ஓகே சூப்பர், ரொம்ப குட்டி காலர் நம்ம ஷோல. அண்ட் அம்மா இருக்காங்களா வீட்ல? பிரியா, வீட்ல அம்மா இருக்காங்களா? ஓகே, லைன் கட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா கால் பண்ணுங்க. ரொம்ப ஆசையா கால் பண்ணாங்க, பேச முடியல. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல தலைப்பு என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் பெண்களுக்கு உடற்பயிற்சி எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அந்த எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இன்றைக்கி காலகட்டத்தில் தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தோம். நிறைய விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்மளோட சூப்பர் ஸ்டார் பாபா படத்தில் சொல்லியிருப்பார், ஆக்சுவலி வந்து எக்ஸசைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தினந்தோறும் நம்ம வேலை செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து நிறைய ஆசனாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பார். அண்ட் தொடர்ந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம பெண்மேடை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். சத்யாவில் குழு குழு ஏசி ஆஃபர், எல்லா பிராண்ட் ஏசியும் கம்மியான விலையில். சத்யா.
மருத்துவத்துறையில் நுழைய முக்கிய தேர்வான நீட்டில் வெற்றி பெற ஆர்வமிக்க மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியிலே நடைபெறும் தரமான நீட் ட்ரைனிங். கால் 7823944623. விரைவாக முன்பதிவு செய்யுங்கள். டாக்டர் எம்ஜிஆர் நீட் ட்ரைனிங் அகாடமி, ரைட் டைம் ரைட் பிளேஸ். மரம் செய்ய விரும்பு. சென்னையின் பசுமையை மீட்டெடுக்க களமிறங்குகிறது தினமலருடன் வானவில் தொலைக்காட்சி. மரம் செய்ய விரும்பு, இணைந்து உருவாக்குவோம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8301189000. உப்பும் மிளகும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருப்பது உங்களை சுவைக்க தூண்டும் புதிய வகை ரெசிபி. இன்று நண்பகல் 12:30 மணிக்கு காண தவறாதீர்கள். ஹாய், வெல்கம் பேக் ஆஃப்டர் த ஷார்ட் பிரேக். இந்த நிகழ்ச்சி பெண் மேடை, முழுக்க முழுக்க பெண்களுக்கான மட்டுமையான ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஷோட தலைப்பு என்ன பேசிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எந்த அளவுக்கு இன்றைக்கு உடற்பயிற்சி முக்கியமாக இருக்குது, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுதான் பேசிகிட்ருக்கோம். ஆக்சுவலி இப்போ காலர் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன், பேசலாம். வணக்கம் பெண் மேடை. வணக்கம், லைனில் இருக்கீங்க, யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹாய் பாக்கியலட்சுமி, எங்கேருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க, உங்களோட கருத்தை பதிவு செய்யலாம். உடற்பயிற்சி இருக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தொடர்ந்து கால் பண்ணுங்க, அண்ட் நெக்ஸ்ட் காலர் வந்தாச்சு, பேசலாம். வணக்கம் பெண் மேடை. ஹலோ, வணக்கம், யார், எங்கிருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம், நான் லதா பேசுறேன் மேடம், வேலூர்ல இருந்து. எப்படி இருக்கீங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. என் வீட்டு எல்லோரும் நலமா? ஒரு தலைப்பு சொல்லிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம், அது என்ன கவனிச்சிங்களா? பெண்களுக்கு எந்த அளவுக்கு உடற்பயிற்சி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரணும்னு நினைக்கிறீங்க? யோகா பண்ண நல்லதுங்க. ஓகே, சூப்பருங்க. அப்புறம் வந்துட்டு இவரது டெய்லி வாக்கிங் பண்ணலாம்ங்க எல்லாருமே. அப்புறம் வந்துட்டு இளமையாவும் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுது. சோ நம்மளோட உடலும் பாத்தீங்கன்னா ஸ்லிம்மா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் தண்ணியில வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றது ஒரு படிச்சிருக்கேன் நானு. அண்ட் ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண் மேடை. ஹலோ மேடம், வணக்கம். சாந்தி, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் எம்ஜே நகர்ல இருந்து மேடம். சூப்பர், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் காலர், நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்கேன். ஓகே, எனக்கு தான் லைன் கிடைச்சதே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, தொடர்ந்து கால் பண்ணி இன்னைக்கு லைனை பிடிச்சதுக்கு ரொம்ப நன்றி மேடம். இப்போலாம் அம்மி கூட அரைக்க மாட்டேன்றாங்க. ரைட் ரைட் ரைட். துணி துவைக்கிறது இன்னைக்கு இருக்கா? ஐயோ, நான் நல்லாவே செய்வேன் மேடம். அப்படிங்களா? என் உடம்பு ரொம்ப வலியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த வாஷிங் மிஷின் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு வீட்டுல இல்லாத, அந்த ஒரு பொருள் வந்து இல்லாத வீட்டுல இல்ல, எல்லார் வீட்லயும் வாஷிங் மிஷின்ற ஒரு விஷயம் இருக்கு. மேடம் நின்னுகிட்டே இருக்காங்க, வாஷிங் மிஷின்ல நின்னுகிட்டே இருக்காங்க, அதுவே உடம்பு செக் ஆயிடுமே கண்டிப்பாக. கீழே குனியவும் முடியாது, கீழே குனியத்துக்கு குனிய கூடாதுன்றாங்க டாக்டர். ஆனா உடனே நீங்க 10 தடவை குனிஞ்சு குனிஞ்சு காய் நறுக்கீங்கன்னா அதை எடுத்து வைங்க, ஒரு சாப்பாடு போறீங்களா, கீழே குனிஞ்சு
ஓகே, காலர் கட் நினைக்கிறேன். ரொம்ப அழகான யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்து காலர் லைன்ல வந்தாச்சு, பேசலாம். வணக்கம் பெண் மேடை. வணக்கம் மாலினி தேவிமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா. வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? எல்லாரும் சௌக்கியமா இருக்கும். அண்ட் ரொம்ப சூப்பரான ஒரு தலைப்பு இன்னைக்கு, நிறைய எதிர்பார்க்கிறேன். இல்ல, நாங்கெல்லாம் இருந்த காலத்துல தண்ணி எடுக்கிறது ஒரு மைல் தூரம் நடந்து போய் இடுப்புல ஒண்ணு தலையில ஒண்ணு வச்சு கொண்டு வருவோம். நடந்து போய் நடந்து வருவேன், நடப்பயிற்சி இருந்தாலே போதும். ஒரு மீடியமா இருப்பேன். ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய வேலைகளை நம்மளே செஞ்சோம்னா அதுவே ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒரு உடற்பயிற்சி நமக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க. அடுத்து காலர் லைன் வந்தாச்சு. வணக்கம் பெண் மேடை. ஹலோ, வணக்கம்மா. யார் எங்க அழைக்கிறீங்க? கல்பனா. வணக்கம். கோயம்புத்தூர்லேருந்து லக்ஷ்மி. சார், லக்ஷ்மிமா எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்க? ரொம்ப நலம். தேங்க் யூ சோ மச். அண்ட் எப்படி போயிட்டு இருக்கேன் இன்னைக்கு வார முதல் நாள்? நல்லா போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா, வெறுப்பேத்துறீங்க. இங்க நாங்க வெயில காய் காயின்னு காயறோம். நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு ஷோட தலைப்பு பாத்தீங்களா? அப்புறம் பெண்கள் வந்து சில வேலைகள்னால பாத்தீங்கன்னா, இந்த டிஃபன் சாப்பிடுறது சாப்பிடுற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தபோது ஸ்கிப் பண்ணிட்டே போவாங்க. அதனால வெயிட் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கரெக்டா வேலைக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க அப்படின்றத சொல்லிருக்காங்க. ரொம்ப நன்றி. அண்ட் இப்ப நெக்ஸ்ட் காலர் வந்தாச்சு, பேசலாம். வணக்கம் பெண் மேடை. வணக்கம் பெண் மேடை, லைன்ல இருக்கீங்க? யார் எங்க அழைக்கிறீங்க? ஹலோ. வணக்கம்மா, லைன்ல வந்துட்டீங்க, உங்க பேர் சொல்லலாம். லதா, சென்னையில இருந்து. லதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் கல்பனா, நீங்க? ரொம்ப நலம். சென்னையில எந்த ஏரியா? போரூர்மா. சரி, ஓகே ஓகே, ஃப்ரீயா விட்டுலாம், மறந்துட்டேன் நான் ஆக்சுவலி. அண்ட் சொல்லுங்க, இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்க நாள்? நல்லபடியா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு. சமையல் எல்லாம் முடிஞ்சதா? எல்லாம் எனக்கு தெரியுமே, காலைல 8:30 க்குலாம் முடிஞ்சிடும் சொல்லுவேன். சூப்பர் சூப்பர். அண்ட் இன்னைக்கு ஷோட தலைப்பு பாத்தீங்களாமா? பார்த்தேன். சொல்லுங்க உங்களோட கருத்து. உட்காரதே நம்ம கீழே உட்காந்து உட்காந்து எழுந்தாலே நமக்கு கிளாஸ் ஆகும். சூப்பர் சூப்பர். இன்னைக்கு எங்க உட்காறோம் நம்ம? சேர் தான் கம்ஃபர்டபிளா இருக்கு. சூப்பர். நான் அங்க தான் உட்கார்ந்திருக்கேன். கரெக்ட் கரெக்ட். ஓகே ஓகே. சோ, கீழே உட்காரதே ஒரு ஆசனம்ன்றீங்க? ஓகே ஓகே. எனிவே, ரொம்ப நன்றிமா, ரொம்ப தொடர்ந்து பேசுங்க, நிறைய விஷயங்கள் பேசுவோம். அண்ட் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பு என்ன அப்படின் பாத்தீங்கன்னா, உடற்பயிற்சி பெண்கள் எந்த அளவுக்கு என்ன காலகட்டத்தில் முக்கியத்துவம் தரணும்னு நினைக்கிறீங்க, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்களும் பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்களோட வேலைகளை வந்து அவங்களே செய்யும் போது அப்படின்னு பார்க்கும்போது அதுவே ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு உடற்பயிற்சி. ஏன்னா மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி சில விஷயங்கள் வந்து நம்ம வீட்டில் செஞ்சுட்டு இருப்போம். அண்ட் தொடர்ந்து பேசுவோம். அண்ட் இப்போ அடுத்து கால லைன்ல வந்தாச்சு நினைக்கிறேன், பேசலாம். வணக்கம் பெண் மேடை. டிவில தான் பேசுறீங்க, யார் பேசுறீங்க அத சொல்லுங்க. சரி சரி. ஹலோ, சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க, யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஓகே, எல்லாம் குட்டியும் ஒரே லைன்ல வராங்க, பட் ஆனா என்னாச்சுன்னு தெரியல. நெக்ஸ்ட் காலர் லைன்ல வந்தாச்சு, பேசலாம். வணக்கம் பெண் மேடை. வணக்கம் பெண் மேடை, லைன்ல இருக்கீங்க, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, நான் ஜீவா பேசுறேன், சென்னையில இருந்து. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா ஜீவா? நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா. மேம் என்ன பண்றாங்க ஜீவா? உடல் இப்ப வந்து
வாஷிங் மிஷின் இருக்கு, மிக்ஸி இருக்கு, கிரைண்டர் இருக்கு. அதனாலயே இப்போ மக்கள் ஜனங்க வந்து பெண்கள் வந்து ரொம்ப உடல் அதிகமா பயன்படுத்துறது இல்ல. இன்னைக்கு எல்லாமே மிஷினே செஞ்சிருது ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும். ரொம்ப அழகா பேசுறீங்க, ஒரே பதட்டமா ரொம்ப அழகா பேசுறீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். தொடர்ந்து இந்த தலைப்புக்கான நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பெண்மணி நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். உங்கள் சத்யாவில் குழு குழு ஏசி ஆஃபர், எல்லா பிராண்ட் ஏசியும் கம்மியான விலையில். மருத்துவத்துறையில் நுழைய முக்கிய தேர்வான நீட்டில் வெற்றி பெற ஆர்வமிக்க மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியிலே நடைபெறும் தரமான நீட் ட்ரைனிங். கால் 7823944623. விரைவாக முன்பதிவு செய்யுங்கள். டாக்டர் எம்ஜிஆர் நீட் ட்ரைனிங் அகாடமி, ரைட் டைம் ரைட் பிளேஸ். மரம் செய்ய விரும்பு, சென்னையின் பசுமையை மீட்டெடுக்க களம் இறங்குகிறது தினமலருடன் வானவில் தொலைக்காட்சி. மரம் செய்ய விரும்பு, இணைந்து உருவாக்குவோம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8300189000. Hi viewers, welcome back after the short break. In the நிகழ்ச்சி பெண்மேடை, பெண்களுக்கான மட்டுமையான ஒரு முழுக்க முழுக்க ஒரு சிறப்பான நிகழ்ச்சின்னு சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம தலைப்பு என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் எந்த அளவுக்கு உடற்பயிற்சிக்கு இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்கன்னு நினைக்கிறீங்க, அதுதான் பேசிட்டு இருக்கோம். அடுத்த காலர் லைன்ல வந்தாச்சும் பேசலாம். வணக்கம் பெண்மேடை. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் இங்க அழைக்கிறீங்க? உங்க பேர் சொல்லலாம். ஹலோ. ஹலோ மேடம். அந்த டிவியை பாக்காதீங்கம்மா ப்ளீஸ், ஓகேவா? சுமந்திரா பேசுறேங்க மேடம். சுமந்திரா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சில்லூர்ல இருந்து கூப்பிடுறேங்க மேடம். ஓகே, அண்ட் எப்படி இருக்கீங்க? நலமா? பேசுறேங்க மேடம், சில்லூர்ல இருந்து சுகந்தரா பேசுறேன். சரி, அந்த உடம்பு குறைக்கிறது. டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா, டிவியை பார்த்து பேசக்கூடாது. நல்லா இருக்குங்க மேடம். ஹலோ, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க ப்ளீஸ், டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. அப்பதான் நீங்க பேசுறதும் எனக்கு கேக்கும், நான் பேசுறதும் உங்களுக்கு கேக்கும், ஓகேவா? உடம்பு குறைக்கிறதுக்கு வீட்டுல இருக்கிற வேலைய செஞ்சுட்டு அதிகமா வச்சு தூங்க கூடாது. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. தூங்கினாலே அதிகமா உடம்பு ஊதிடும், பெண்கள் தூங்குறத கட்டுப்படுத்தினாலே உடலை வந்து நல்லா ஸ்லிம்மா அழகா வச்சுக்க முடியும் அப்படின்றத உங்களோட கருத்தா பதிவு செஞ்சிருந்தாங்க, ரொம்ப நன்றி. அடுத்த காலர் வந்தாச்சு பேசலாம். வணக்கம் பெண்மேடை. ஹலோ, வணக்கம், லைன்ல இருக்கீங்க, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? கோயம்புத்தூர். பானு, including myself. That is ஸ்நாக்கிங் ஃபர்ஸ்ட் வந்து டிவி பாக்கறது, இது பாக்கறது, இல்ல போ சமையல் பண்றது, and all we do unnecessary snacking. Right, okay. And one main thing is everything fast food, fried potato chips, இது அது மிக்சர்னு. பட் அந்த காலத்துல even though they did snacking, they used to eat வீட்டோட வீட்டுல செஞ்ச பொருட்கள் இல்லைங்களா? ராகி அடை, ராகி எதுனா ஒண்ணு, ராகி பிஸ்கட். ஆனா நம்ம வந்து சிப்ஸ், பொட்டேட்டோ, ஆல் தி ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் அன்னெசசரி ஸ்நாக்கிங் இன் அன்னெசசரி டைம் நம்ம பண்றோம். சூப்பருங்க, சூப்பர் சூப்பர் இல்லைங்களா? டைம் அந்த டைம்ல லிமிட்டட், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்டர்நூன், நைட், அவ்வளவு போதும் ஃபார் எ ஹவுஸ் வைஃப் ஐ திங்க். கரெக்ட் கரெக்ட், ஓகே. சூப்பர், ரொம்ப அழகான டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க எப்படி சாப்பிடலாம் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. அந்த காலத்திலும் சாப்பிட்டாங்க, ஆனால் நிறைய விஷயங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டாங்க வீட்டிலே செஞ்ச பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது. ஆனால் இன்னைக்கு வெளியில் வாங்கி சாப்பிட்றதுனால நிறைய நம்ம கலோரிஸ் ஏற்றுக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகான ஒரு கருத்தை சொல்லியிருந்தீங்க, தேங்க்யூ ஸோ மச். இப்போ அடுத்த கோலலைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம், யார் எங்கேருந்து கூப்பிடுறீங்க? இந்த இனிமையான குரலோட பெயர் என்ன? ஹலோ, செமீரா மேடம். என்ன பேரு?
ஓகே, கொஞ்சம் சத்தமாக பேசலாமா? அண்ட் ஓகே, நோ ப்ராப்ளம், அவங்க லைனில் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் லைனில் வந்து பேசினதுக்கு. இன்னைக்கு தலைப்பு என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சிக்கு எந்த அளவுக்கு எனக்கு பெண்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க, அதுதான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்ன விஷயம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு தன்னோட வேலைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளே செஞ்சுக்கிறது நல்லது அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு எல்லா வேலைகளும் பார்க்கும்போது இன்னைக்கு டெக்னாலஜி வைஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கு துணி துவைக்கிறோம், ஒரு கீழே வந்து துணி ஒரு கையில் வந்து நம்ம துணி துவைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குனிஞ்சு துணி துவைக்கிற விஷயம் அப்படின்றது வந்து இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாஷிங் மிஷின் அப்படின்ற ஒரு விஷயம் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாமே மிஷின் லைஃபாகவே ஓடிட்டுருக்கு. அதனால் டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, அட்வான்டேஜும் இருக்குன்னு சொல்லலாம். முன்னாடி காலத்தெல்லாம் உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட் காலாக சொல்லியிருந்தாங்க, வீட்டில் செஞ்ச உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க, ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் வெளி உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது தான் அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் செய்கிற அளவுக்கு இன்றைக்கி நேரங்கள் அந்த அளவுக்கு குறைவாக இருக்குது. பெண்கள் வேலைக்கு போகிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதில்ல அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதனால் வீட்டில் இன்றைக்கி வெளியில் வாங்குகிற பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது கேலரிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கான விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, வாக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஜிம் அப்படின்ற ஒரு விஷயம் போவாங்க. ஜிம் அப்படின்ற ஒரு விஷயம் போகிறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ், அது நம்ம தொடர்ந்து அந்த விஷயத்தை வந்து கடைப்பிடிச்சால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த சில பேர் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டு திடீர்னு வந்து ஒரு 10 டேஸ் 15 டேஸ் விட்டுருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கிற வெயிட்டை விட டபுள் மடங்கு ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தவிர்த்துட்டு நம்ம நார்மலாக லைஃப் ஸ்டைலில் வந்து வாக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம். தொடர்ந்து உங்களுக்கு நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இப்போ காலர் வந்தாச்சும் பேசலாம். வணக்க பெண் மேடை. வணக்கம் பெண் மேடை, லைன்ல இருக்கீங்க? என் பேர் ஆதிராஜன். ஆதிராஜன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹலோ, ஓகே, இல்லை கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆதிராஜன் ஆசையாக கால் பண்ணியிருந்தாரு, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கால் பண்ணுங்க வேற நிகழ்ச்சிக்கு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் காலர் வந்தாச்சு பேசலாம். வணக்கம் பெண் மேடை. ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் மௌனிகா, நான் சென்னையில இருந்து கூப்பிடுறேன். ஹாய் மௌனிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலம், தேங்க்யூ சோ மச். என்ன பண்றாங்க மௌனிகா? உடற்பயிற்சி அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும். இப்போ என்னையவே எடுத்துட்டீங்கன்னா, இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன், ஆனா வீட்டுல எனக்கு வேலைகள் கம்மியா தான் இருக்கும். ஆனா வந்துட்டு எக்ஸசைஸ் பண்றதுனால எனக்கே கிடைக்குது, ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிற மாதிரி இருக்கு. அன்னைக்கு நான் செய்யற வேலைகள், வீட்டு வேலைகள்லயே நிறைய வெளியில போய் ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் இல்ல. வீட்டுல இப்ப துணி துவைக்கிறதுல இருந்து நான் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ண மாட்டேன், கையில தான் துவைப்பேன். அதனால எனக்கு வந்துட்டு ரொம்ப ரிஸ்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்றேன். சூப்பருங்க, சூப்பர் சூப்பர். எனவே ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லிருக்கேன், வீட்டுல நம்மளோட வேலைகள் நம்மளே பார்த்து நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா உடலை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் காலர் வந்தாச்சு பேசலாம். வணக்கம் பெண் மேடை. ஹலோ, வணக்கம்மா, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? அண்ணா நகர்ல இருந்து. உங்க பேர் சொல்லுங்கம்மா. மோகனா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் மேடம். ராஜி அம்மா ஃபர்ஸ்ட். ஒரு ராஜி கால் பண்ணாலுங்களா ஒரு 3 நாளைக்கு? அப்படிங்களா? ஓகே ஓகே, எனக்கு கொஞ்சம் மறதி கொஞ்சம் ஜாஸ்தி. வரல வரல, எவ்வளவு கால் வருது உங்களுக்கு அதனால கேட்க கஷ்டமா. புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சொல்லுங்கம்மா, இன்னைக்கு ஷோட தலைப்பு பாத்தீங்களா? ஆமா ஆமா மேடம், அது முன்னாடி பண்ணாங்களே அந்த கால், அவங்க சொல்ற மாதிரியேதான் நானும் சொல்றேன். நம்ம வீட்டு வேலைகளே நம்மளே பண்ணிக்கணும். அது இல்லாத நம்ம காலையில வாக்கிங் போனோம், நான் அதான் செய்துனுக்கிறேன். காலையில வாக்கிங் போயிருக்கேன். தொடர்ந்து அதை செய்யுங்க, கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம ஏற்படுத்துறோம்னு சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு தலைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு தலைப்பு வந்து ரொம்ப நானே என்ஜாய் பண்ணேன், நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக சொல்லியிருந்தீங்க மக்கள். அண்ட் ஒவ்வொரு பெண்களுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். முக்கியமாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்க்கும்போது, பெண்கள் வீட்டில் தூங்குற ஒரு விஷயம் அப்படின்றத கட்டுப்படுத்தினாலே நிறைய விஷயங்கள், நம்ம வேலை தொடர்ந்து நம்ம வீட்டில் செஞ்சிருந்தாலே வெளியில் போகணும்னு அவசியம் இல்லை, நம்ம உடலை நம்மளே மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் நம்ம ஏற்படுத்திக்கலாம். அண்ட் மீண்டும் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.